ஹே காயோ, எனக்கு ஒரு டவுட். எங்கள் அக்கா பையனுக்கு அவன் ஸ்கூலில் ஏதோ ப்ளூ ஆதார் எடுக்க சொல்லியிருக்காங்களாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல. ம், கண்டிப்பாக சொல்கிறேன். ப்ளூ ஆதார்ன்றது ஸ்பெஷலாக 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளுக்காக தான். இது பிறந்த குழந்தைங்களுக்கு கூட அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட, ஏன்னா இதுதான் அவங்களோட ஐடி ப்ரூஃப். சரி, அப்படியே அந்த ப்ராசஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? ஏன்னா நான் தான் அவனை என்ரோல்மெண்ட் சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ம், சொல்கிறேன் கேளு. அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் அவங்க பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனால் போதும். அப்போது நமக்கு மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்களா? அதுதான் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் எடுப்பாங்க, அதுவுமே வெறும் ஆத்தன்டிகேஷனுக்காக மட்டும்தான். இன்கேஸ் கை குழந்தையாக இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் ஆர் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஸ்லிப், இதை வச்சு கூட அப்ளை பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகிடுச்சுன்னா ஐ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டா அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் 15 வயசு ஆனதும் அதை திரும்பவும் அப்டேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த ப்ளூ ஆதார் இன்வாலிட் ஆகிடும். அப்போது இதுக்கும் நம்ம வச்சிருக்க ஆதாருக்கும் என்ன வித்தியாசம்? கலர் தான் வித்தியாசம். சரி சரி, சொல்கிறேன். குழந்தைகளுக்காக இந்த மாதிரி நலத்திட்டம் அண்ட் சர்வீசஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பெருசாக என்ன வித்தியாசமும் இல்லை, அதே 12-digit நம்பர் தான். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், பயோமெட்ரிக் இருக்காது. மற்றபடி இந்த கார்டு வரதுக்கு மேக்ஸிமம் 60-90 days இருக்கும். இவ்வளோதானா? ஏய், எங்கே போகிற? அப்ளை பண்ணணும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ்க்கு ஜீபுவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.